Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் பயிற்சி 4.3 உள்ள 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க கணக்கை ரீட் பண்ணலாம். WXYZ என்ற செவ்வகத்தில் XY பிளஸ் YZ ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர் மற்றும் XZ பிளஸ் YW ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை கணக்கிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா? இப்போ இதில் வந்து ஒரு செவ்வகம் படம் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து XY பிளஸ் YZ, அதாவது XY பிளஸ் YZ இது ஃபுல்லாக நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 17 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு XZ-ஐயும் YW-வையும் கூட்டினா நமக்கு 26 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இதனுடைய நீளம் மற்றும் அகலத்தை வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல செவ்வகம் படம் வரைஞ்சிருக்கேம்மா. என்ன கொடுத்துருக்காங்க? WXYZ-னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் செவ்வகத்தில் வந்து மூளை விட்டங்கள் சமம். ஓகேவாம்மா? ஸோ நமக்கு இதில் கொடுத்துருக்கிற மூளை விட்டங்கள் என்னதுலாம் அப்படின்னா XZ-ம் WY-யும். ஓகேவா? ஸோ நம்ம அதை எழுதிடலாம், XZ ஈக்குவல் டு WY. ஓகேவா? மூளை விட்டங்கள் நமக்கு எப்படி சமமாக இருக்கும், செவ்வகத்தின் பண்புகளில் உள்ளது. ஓகேவா? ஸோ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கணக்கின்படி XZ பிளஸ் WY. ஓகேவாம்மா? XZ-ஐயும் பிளஸ் WY-ஐயும் கூட்டினா நமக்கு என்னது கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க, 26 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன், XZ-ம் WY-ம் சமமாக இருக்கும், மூளை விட்டங்கள் வந்து சம அளவுடையவை. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டையும் கூட்டினா 26-னா இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், XZ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 13. ஓகேவாம்மா? இதை ரெண்டால் பெருக்கிறோம், ரெண்டுமே சமம். ஓகேவா? ஸோ நம்ம இதிலிருந்து XZ கண்டுபிடிப்போம். இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். XZ இந்த WY-க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம், மறுபடியும் XZ போடுறோம், ஈக்குவல் டு 26. ஓகேவா? அந்த ரெண்டு XZ-ஐயும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரும், 2XZ ஈக்குவல் டு 26. இதிலிருந்து XZ என்ன வரும், 26/2 விட்டு கொடுத்தா நமக்கு என்ன வந்துடும், 13 கிடைக்கும். ஓகேவாம்மா? இப்போ மூளை விட்டத்தினுடைய நீளம் XZ வந்து 13 நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து 13. ஓகேவா? 13 அது என்னது, அளவு வந்து சென்டிமீட்டர். ஓகேவாம்மா? 13 சென்டிமீட்டர் இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீளம் அகலம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து செவ்வக இது அவ்வளோத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, கணக்கில் 17 கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா? ஸோ நம்ம இந்த XY-ஐ மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், அதாவது அதனுடைய அகலம். ஓகேவா? செவ்வகத்தினுடைய அகலம் வந்து நான் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ எழுதிக்கலாம், செவ்வகத்தின் அகலம் செவ்வகத்தின் அகலம் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நான் தான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எங்க அப்படின்னு எழுதணும். அப்போ இவ்வளவு இந்த XY-ங்கிறது வந்து எக்ஸ் அப்படின்னா, இந்த YZ வந்து என்ன வரும், நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, கணக்கின்படி ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 17 கிடைச்சிது. ஓகேவா? என்னது, எது எந்த ரெண்டையும் கூட்டினா, XY-ஐயும் பிளஸ் YZ-ஐயும் கூட்டினா நமக்கு 17. ஓகேவா? இந்த ரெண்டையும் கூட்டினா நம்ம இவ்வளோத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதிலிருந்து YZ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 17-X. ஓகேவாம்மா? ஸோ இவ்வளவு வந்து நமக்கு என்னதுன்னா 17-X. ஓகேவா? செவ்வகத்தில் வந்து எல்லா பக்கங்களும் வந்து எல்லா கோணங்களும் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். ஓகேவாம்மா? அப்போ நமக்கு இதில் ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குது. என்னது கிடைக்குது, செங்கோண முக்கோணம். எந்த முக்கோணம் எடுக்கிறோன்னா ZYX அல்லது XYZ. ஓகேவா? செங்கோண முக்கோணம் XYZ-இல் பிதாகரஸ் தேற்றத்தை போடலாம். கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். அப்போ கர்ணம் ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், ZX2. ஓகேவாம்மா? ஸோ ZX2 ஈக்குவல் டு ஒரு பக்கம் வந்து நமக்கு என்னென்னா XY2 பிளஸ் இன்னொன்று YZ2. ஓகேவா? வேல்யூ எல்லாத்தையும் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ZX வந்து நமக்கு என்ன வருது, 13² ஈக்குவல் டு XY வந்து எக்ஸ். ஸோ X2 பிளஸ் YZ வந்து என்னது வந்துச்சு, 17-X ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் சுருக்க போகிறோம். ஓகேவாம்மா? அப்போ 13² நம்ம சுருக்கணுன்னா என்ன வரும், 169. 13 × 13 169. அடுத்தால X2 இந்த இது வந்து என்ன என்ன ஃபார்மில் இருக்குன்னா, A-B த ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ A2. அப்போ 17² - 2 A வந்து 17, B வந்து X2AB பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும், B2. அப்போ X2. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு இந்த X2-ஐயும் இந்த X2-ஐயும் கூட்டினா நமக்கு 2X2 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தால மைனஸ் இந்த 17-2 எவ்வளவுமா, 34. அப்போ 34X. ஓகேவா? அடுத்து 17-17 எவ்வளோ வரும், 289. ஓகேவா? 289. இங்கே என்ன இருக்குது, 169 இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒரே பக்கத்தில் எடுப்போம். ஸோ 2X2
இந்த சைடு இருக்கு ஓகேவா, அதை நான் எழுதி 169 நான் அங்கே கொண்டு போகிறேன் ஓகேவா. 2x² மைனஸ் 34x பிளஸ் 289, இந்த பிளஸ் 169 அந்த சைடு போகும்போது மைனஸ் 169 மாறிடும் ஓகேவா, ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க 2x² மைனஸ் 34x 289லேருந்து 169 போனால் நமக்கு என்ன வரும், 120 வரும் ஓகேவாம்மா, பிளஸ் 120 ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாமே ரெண்டினுடைய மடங்காக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ரெண்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம், வகுக்க போகிறோம். வகுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் மைனஸ் 1 2 2 7 2 14 எக்ஸ் பிளஸ் 6 2 12 0 ஈக்குவல் டு 0 ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பெருக்குனா நமக்கு ஐ மெத்தட் போடலாம், பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 60 கிடைக்கும், கூட்டுனா என்ன கிடைக்கணும், மைனஸ் 17 கிடைக்கணும் ஓகேவாம்மா. பெருக்குனா 60 கிடைக்கணும், கூட்டுனா மைனஸ் 17 கிடைக்கணும். இப்போ ஐ மெத்தட் போடலாம், இதில் ஐ மெத்தட் பெருக்குனா 60 வரணும், கூட்டுனா மைனஸ் 17. அப்போ எந்த நம்பர்லாம் வரும் அப்படின்னா 12 5 60, 12 5 கூட்டுனா 17 வந்துடும். நமக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ரெண்டுக்குமே நம்ம மைனஸ் போட்டோம்னா பெருக்கும் போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ன்னு வந்துடும், கூட்டும்போது ரெண்டையும் கூட்டி அதை அடையாளம் ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 12 இன்று எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கும்போது 0னா 1, எக்ஸ் மைனஸ் 12 வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், அல்லது எக்ஸ் மைனஸ் 5 வந்து ஈக்குவல் டு 0னு இருக்கணும். இப்போ இதில் வந்து என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 12, இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5 ஓகேவா. இந்த இதுதான் நமக்கு என்னது, நீளமகலம் கண்டுபிடிக்கக்கூடியது ஓகேவாம்மா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 12, எக்ஸுக்கு நீ மதிப்பு வந்து 12னு போட்டிங்கன்னா ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்கும், 17 12 போனால் 5 ஓகேவா. ஸோ நமக்கு மதிப்புகள் வந்து 12 5 கிடைக்குது. ஸோ நம்ம செவ்வகத்தின் நீளம் என்ன, அகலம் என்னன்னு எழுதிடலாம் ஓகேவாம்மா. ஸோ செவ்வகத்தின் நீளம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 17 - x ஓகேவா. அப்போ 17லேருந்து எக்ஸை நம்ம கழிச்சோன்னா என்ன வரும், 12 ஓகேவாம்மா. எப்படினாலும் இதே நீளம் தான் வரும், ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செவ்வகத்தினுடைய அகலம், செவ்வகத்தின் அகலம் ஈக்குவல் டு எவ்வளவு, 5 சென்டிமீட்டர் ஓகேவாம்மா. நீளம் வந்து 5 எடுத்தோன்னா அகலம் 12, நீளம் வந்து பெரிய அளவு ஓகேவா, அகலம் வந்து சின்ன அளவு. ஸோ நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 5 சென்டிமீட்டர் ஓகேவாம்மா. ரொம்ப ஈஸியானது தான். நமக்கு இதில் தெரியக்கூடிய ஒரே ஒரு பண்பு என்ன அப்படின்னா, செவ்வகத்தின் மூலைவிட்டங்கள் சமம் ஓகேவா. ஸோ அப்போ அந்த கணக்கின்படி நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து 13 கிடைக்கும். அடுத்து செவ்வகத்தின் அகலத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடணும் அப்படின்னா நமக்கு அந்த நீளம் வந்து 17 - x. இப்போ இதில் வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம் நமக்கு கிடைக்குது, அதிலிருந்து பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸ் வந்து 12 5 வருது. ஸோ நீளம் வந்து 12, அகலம் வந்து 5 சென்டிமீட்டர்னு முடிச்சிடலாம் ஓகேவாம்மா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.